நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பொது தமிழ் 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து பாடம் முழுவதிலிருந்து 50 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது? கொழுந்தாடை. கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் கொழுந்தாடை. 2வதுனா, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவனைய பாவனர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனைய பாவனர். 3வதுனா, நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார்? மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். 4வது வினாவை பாருங்க, ஒரு அற்புதமான வினா. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற கூற்றை கூறியவர் யார்? கே. சச்சிதானந்தம். எந்த அளவுக்கு தமிழை நேசிச்சிருக்கார் பாருங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறுற அளவுக்கு கே. சச்சிதானந்தம் தமிழ் மீது பற்று கொண்டிருக்கார். 5வதுனா, சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் யார்? தமிழழகனார். சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் தமிழழகனார். 6வதுனா, உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடம் வகிக்கிறது. 5ஆம் இடம் வகிக்கிறது. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் வகிக்கிறது. 8வதுனா, வலிமிகின் வலி இல்லை என்று காற்றை சிறப்பித்து கூறியவர் யார்? ஐயூர் முடவனார். வலிமிகின் வலி இல்லை என்று காற்றை சிறப்பித்து கூறியவர் ஐயூர் முடவனார். 9வதுனா, பருவ காற்றோட பயண உலகிற்கு உயர்த்தியவர் யார்? கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ். பருவ காற்றோட பயண உலகிற்கு உணர்த்தியவர் யாருன்னா கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ். 10வதுனா, வலி என்ன காற்றை சிறப்பித்து பாடிய சங்ககால பெண் புலவர் யார்? வெண்குயத்தியார். வலி என காற்றை சிறப்பித்து பாடிய சங்ககால பெண் புலவர் வெண்குயத்தியார். 11வதுனா, சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர் பாரதியார். சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர் யாருன்னா பாரதியார். 12வதுனா, வசன கவிதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். வசன கவிதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார். அடுத்து 13வதுனா பாருங்க, நேமி என்பதன் பொருள் வளம்புரி சங்கு. நேமின வளம்புரி சங்கு. 14வதுனா, காலின் 7 அடி பின் சென்று இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பொருளாற்றுப்படை. காலின் 7 அடி பின் சென்று என்று கூறும் நூல் பொருளாற்றுப்படை. 15வதுனா, அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றினை. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை. 16வதுனா, வெற்றி வெற்றி என்றழைக்கப்படும் நூல் நருந்தொகை. இந்த நூலோட ஆசிரியர் யார்? அதிவீர ராம பாண்டியர். வெற்றி வெற்றி என்றழைக்கப்படும் நூல் நருந்தொகை. அந்த நருந்தொகையோட ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியர். 17வதுனா, அதிராம வீர பாண்டியரோட பட்டப்பெயர் என்னன்னா சீவலமாறன். அதிவீர ராம பாண்டியரோட பட்டப்பெயர் சீவலமாறன். 18வதுனா, கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் இது மலைப்படுகடாம். கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, மலைப்படுகடாமோட சிறப்பு பெயர் என்ன? கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் இதுன்னா மலைப்படுகடாம். 19வதுனா, மலைப்படுகடாம் நூலின் பாடல் அடிகளின் எண்ணிக்கை யாது? 583 அடிகளை கொண்ட நூல் மலைப்படுகடாம். 20வதுனா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொது நெறியை காட்டியவர் யார்? திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொது நெறியை காட்டியவர் திருவள்ளுவர். 21, இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளுக்கு என்ன பெயர்?
வேர்ல்டு ஸ்மித்னு பேர். இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளுக்கு வேர்ல்டு ஸ்மித்னு பேர், வேர்ல்டு ஸ்மித். 22. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெயர் என்னன்னா பெப்பர். ஜப்பானிய சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனோட பெயர் என்னன்னா பெப்பர். 23. பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 105 பாடல்கள் இருக்கு. பெருமாள் திருமொழியில 105 பாடல்கள் உள்ளன. 24. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னா பரிபாடல். சங்க நூல்களில் பண்ணோடுனா பாட்டோட பாடக்கூடிய நூல் எதுன்னா இசையோட பாடக்கூடிய நூல் பரிபாடல். 25. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை மரபியலில் குறிப்பிட்டவர் யாருன்னா தொல்காப்பியர். மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை மரபியலில் குறிப்பிட்டவர் தொல்காப்பியர். 26. மொகுசாசுடு என்ற தொடரின் பொருள் யாது? விடைதர அவகாசம் வேண்டும். மொகு சாஸ்டு என்ற தொடரின் பொருள் விடைதர அவகாசம் வேண்டும் என்பதால். 27. சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர் யார்? செய்குதம்பி பாவலர். சதாவதானி என்று பாராட்டப்பெற்றவர் யாருன்னா செய்குதம்பி பாவலர். 28. நீதிவெண்பாவின் ஆசிரியர் யார்? செய்குதம்பி பாவலர். நீதிவெண்பாவோட ஆசிரியர் செய்குதம்பி பாவலர். 29. கழித்த பெரும் கேள்வியினான் யாருன்னா குசேல பாண்டியன். கழித்த பெரும் கேள்வியினான் அதாவது கல்வி அறிவு மிக்கவன் யாருன்னா குசேல பாண்டியன். 30. காதல் மிகு கேண்மையினான் அதான் நண்பன் யாருன்னா கபிலன். காதல் மிகு கேண்மையினான் நண்பன் யாருன்னா கபிலன். 31. கபிலரோட நண்பர் யார்? இடைக்காடனர். கபிலரோட நண்பர் இடைக்காடனர். 32. முரசு கட்டிலில் உறங்கிய புலவர் யார்? மோசிக்கிறனர். முரசு கட்டிலில் உறங்கிய புலவர் யாருன்னா மோசிக்கிறனர். 33. இறைவன் கோயிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் எது? வடதிரு ஆலவாய். இறைவன் கோயிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் வடதிரு ஆலவாய். 34. பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் என்னவென்று பெயர்னா கச்சிக்கொடி. பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் நடக்குது, அங்கே என்ன பெயர்னா கச்சிக்கொடின்னு பேர். 35. கலைஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார்? ந முத்துசாமி. கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ந முத்துசாமி. 36. தேவ துந்துபி என்பது என்ன? உரிமை. உரிமை மேலத்தை தான் தேவ துந்துபின்னு சொல்கிறாங்க. 37. பண்டி என்பதன் பொருள் என்ன? வயிறு. பண்டி என்பதன் பொருள் வயிறு. 38. ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவுடைய கொண்டவன் யாருன்னா ராமன். ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் யாருன்னா ராமன். 39. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று கூறியவர் யார்? பாரதியார். ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். 40. நுண்ணின் இடையால் யார்? சீதை. நுண்ணிய இடையால் யாருன்னா சீதை. 41. சென்னா போதகர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா திருவள்ளுவர். சென்னா போதகர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா திருவள்ளுவர். 42. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மா போசி கருதியது எந்த நூல்? சிலப்பதிகாரம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மா போசி கூறிய நூல் எதுன்னா சிலப்பதிகாரம். 43. தமிழினத்தின் பொது சொத்து எது? சிலப்பதிகாரம். தமிழினத்தோட பொது சொத்து சிலப்பதிகாரம். 44. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? மா போ சிவஞான். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மா போ சிவஞான். 45. ஏர் புதிதா என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? கூப்ப ராசகோபாலன். ஏர் புதிதா என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கூப்ப ராஜகோபாலன். 46. கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட மன்னர் யார்? 2. இராசராச சோழன். கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட மன்னர் யாருன்னா 2. இராசராச சோழன்.
நாற்பத்தி ஏழாவது வினா, மண்ணுள் வினைஞர் என்பவர் யார்? ஓவியர். மண்ணுள் வினைஞர் ஓவியர். நாற்பத்தெட்டாவது வினா, கல்விற்பவர் பெயர் என்ன? வளைச்சியர். கல்விற்பவர் பெயர் வளைச்சியர். நாற்பத்தி ஒன்பதாவது வினா, உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார்? நல்வேட்டனர். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பத்தை தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யாருன்னா நல்வேட்டனர். ஐம்பதாவது வினா, கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்ற திறனாய்வாளர், இந்த திறனாய்வை செஞ்சது யாருன்னா ஆர்னால்ட். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்ற திறனாய்வாளர் யாருன்னா ஆர்னால்ட். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A விஏஓ டெட் போலீஸ் எஸ்ஏ எக்ஸாம் மற்றும் ஆர்ஆர்பி டிஎன்பி இபி கேங்மன் போன்ற தேர்வுகளில் பொதுத்தமிழ் பாடம் 10ஆம் வகுப்பு புது